ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஜேம் ஜாய்ஸ் எழுதுன எ போர்ட்ரைட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜேம்ஸ் அகஸ்டின் அலாஷியஸ் ஜாய்ஸ் இதுதான் இவருடைய ஃபுல் நேம். இவர் வந்து 2 February 1882 13 January 1941 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் ஐரிஷ் நாவலிஸ்ட், போயட், அப்புறம் லிட்ரரி கிரிட்டிக்கும் கூட. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுலிசஸ், அப்புறம் டப்ளினஸ், அப்புறம் எ போர்ட்ரைட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் எ யங் மேன், அப்புறம் ஃபினிகன்ஸ் வேக், இதெல்லாம் சொல்லலாம். எ போர்ட்ரைட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் எ யங் மேன் அப்படிங்கிறது ஜேம்ஸ் ஜாய்ஸுடைய ஃபஸ்ட் நாவல். இது வந்து ஒரு கன்ஸ்லர் ரோமன் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டுங்க. கன்ஸ்லர் ரோமன் அப்படிங்கிறது ஆர்டிஸ்ட் நாவல் அப்படின்னு மீன் பண்ணும். இதை ஏன் இதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதனுடைய நரேட்டிவ் ஃபார்ம் வந்து ஒரு ஆர்டிஸ்டுடைய க்ரோத்தை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். பில்டிங்ஸ் ரோமன் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க, எ கமிங் ஆஃப் ஏஜ் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்டிங்ஸ் ரோமன் நாவல் அப்படிங்கிறது லிட்ரரி ஜானரில் ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ஹுட்டுக்கு அந்த ஹீரோவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கும் இல்லையா. இதை தான் பில்டிங்ஸ் ரோமன் நாவல், அதாவது சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ஹுட் வரைக்கும் அந்த ஹீரோ எப்படிலாம் இருக்கார், என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அவர் நடக்குது, எந்த மாதிரி அவருடைய கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகுது, அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த நாவலில் கன்ஸ்லர் ரோமன் நாவல் அப்படின்னு சொல்லலாம், பில்டிங்ஸ் ரோமன் நாவல்னு சொல்லலாம், கமிங் ஆஃப் ஏஜ் நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாவலில் ஹீரோவுடைய நேம் பாருங்கள், ஸ்டீஃபன் டெடாலஸ். இவர் வந்து ஒரு ரொம்ப ரிலீஜியஸ் விஷயமாகவே மூழ்கி இருந்திருப்பார். அப்புறம் அதிலிருந்து எப்படி அவருக்கு என்லைட்னிங், ஒரு அவேக்கனிங் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த நாவலுடைய கான்செப்டே. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆகிறாரு, அதுதான் இந்த நாவலுடைய சம்மரி மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த டெடாலஸ் அப்படிங்கிற கேரக்டர் கிரீக் மித்தாலஜிலேயும் இருக்குது. ஸோ கிரீக் மித்தாலஜியில் டெடாலஸ் அப்படிங்கிறது ஒரு கிராஃப்ட்ஸ் மேனை குறிக்கும், ஒரு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கிராஃப்ட் மேன், ஒரு எக்ஸலண்ட் ஆர்கிடெக்ட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாலேஜபிள் பர்சன், அவனுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குது. இந்த ஐகாரஸ்னு ஒரு கேரக்டர் உண்டு இல்லையா, ஐகாரஸ் அந்த வேக்ஸ் விங் கிரியேட் பண்ணது டெடாலஸ் தான். ஸோ ஐகாரஸோடைய ஃபாதர் டெடாலஸ். ஸோ அந்த கிரீக் மித்தாலஜியில் உள்ள டெடாலஸ் அப்படிங்கிற கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டீஃபன் டெடாலஸ் அப்படிங்கிற தன்னுடைய நாவலுக்கு ஹீரோவாக கொடுத்துருப்பாரு ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஏன்னா எக்ஸலண்ட், அதாவது ஸ்கில்ஃபுல் கிராஃப்ட்ஸ் மேன் அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரி இந்த நாவலுடைய ஹீரோ, அதுதான் அந்த டைட்டிலே பார்த்தீங்களா, எ போர்ட்ரேட் ஆஃப் அ ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன். ஸோ இந்த நாவலுடைய பிகினிங் டைட்டிலாக ஸ்டீஃபன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு 1904 அவர் ஒரு 63 chapters ஆட்டோபயோகிராஃபிக் நாவலாக நம்ம ஜேம்ஸ் ஜாய்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது வந்து நிறைய பப்ளிஷர்ஸால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. லேட்டராக நிறைய ரீஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 chapter கொண்ட நாவலாக அதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதியிருக்காரு. அப்புறம் இதை வந்து அமெரிக்கன் மாடர்னிஸ்ட் போயட்டான எஸ்ரா பவுண்ட் வந்து அவருடைய லிட்ரரி இங்கிலீஷ் லிட்ரரி மேகசினான ஈகோயிஸ்ட்டில் 1914 and 1915 கொடுத்துருக்காங்க. அந்த ஈகோயிஸ்ட் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்புறம் 1916 வந்து இந்த நாவலாக வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிவாக இந்த நாவலோட மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ப்ரொட்டகானிஸ்ட் ஸ்டீஃபன் டெடாலஸ் தான். அவருடைய ஏர்லி சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக எப்படி என்னென்ன விஷயத்தெலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் அடல்ஃபுல் ஸ்டேஜில் எப்படி வந்திருக்காரு, அப்புறம் அவருக்கு ப்ரீஸ்ட் ஹுட் அப்படிங்கிறது அவரை தேடி வரும்போது அவர் அக்செப்ட் பண்ணாரா ரிஜெக்ட் பண்ணாரா, அப்புறம் அவருடைய லைஃபுடைய முடிவில் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாவல் அமைஞ்சிருக்கும். அப்புறம் சைமன் டெடாலஸ் யார் அப்படின்னா, ஸ்டீஃபன் டெடாலஸோடைய ஃபாதர், அவங்களுடைய அம்மா, அதாவது ஸ்டீஃபன் டெடாலஸோட அம்மா மேரி டெடாலஸ். அப்புறம் கிரான்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனுக்கு ஒரு ஜெசுட் ஸ்கூல்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு உண்டு. இவ்வளோதான் மெயின் கேரக்டர்ஸ். இது போக நிறைய கேரக்டர்ஸ் இந்த நாவலில் வரும். அந்த நாவல் வரும்போது அந்த கேரக்டருடைய ரோல் என்னங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த நாவலுடைய ஃபர்ஸ்ட் சீனே ஸ்டீஃபன் வந்து, அதாவது ஸ்டீஃபன் டெடாலஸ் வந்து ஒரு குழந்தையாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்க அப்பா நிறைய ஃபேரி டெய்ல் சொல்கிறாரு, அதெல்லாம் லெசன் பண்ணுற கேரக்டராக இருக்கார் ஸ்டீஃபன். இருந்தாலும் அவருடைய மைண்டில், அவங்க அப்பா சொல்லும்போது அந்த ஃபேரி டெய்லாம் சொல்கிறாரு இல்லையா, அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும் போதே அவர் மைண்டில் நிறைய விஷயம் ஓடுதான். என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு விமன் வந்து கேண்டி விற்கிறது அவர் மைண்டில் ஓடுது, அப்புறம் அம்மா சமையல் பண்ணுறது, அம்மாவுடைய ப்ரெசன்ஸு, அப்புறம் அவங்களுடைய கவர்னஸ் டேண்டேவுடைய ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் அவங்களுடைய நெய்பர் எலீன் அப்படின்னு ஒரு கேரக்டர் எலீன், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், இதெல்லாமே அவர் மைண்டில் ஓடிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஸ்டீஃபன் டெடாலஸ் கிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாலும், அதாவது குட்டி குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருந்தாலும், அவருக்கு வந்து அவருடைய மைண்ட் வந்து அவங்க அப்பா சொல்கிற கதையை கேட்காம, ஏன்னா சின்ன குழந்தைங்களோட மைண்ட் அப்படி தான் இருக்கும் இல்லையா, சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு சீன்லேயே.
இது பில்டிங்ஸ் ரோமன் நாவல் அப்படிங்கிறதுனால சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து அடல்ஹுட் டேஜ் வரைக்கும் அந்த ஹீரோவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எப்படி சீன் வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, ஸ்டீஃபன் கொஞ்சம் வளர்ந்தாச்சு, கிளாங் கவுஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல் ஜாயின் பண்ணியாச்சு. அந்த ஸ்கூலில் வந்து மித்த பசங்களோட விளையாண்டுகிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் மைண்ட் வந்து நிறைய பேர் வேணும், தனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அவங்களுடைய அஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு ஏங்குற மாதிரியான குழந்தையாக காட்டப்படுது. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டே அவருக்கு என்ன நியூஸ் வருது அப்படின்னா, ஐரிஷ் நேஷ்னலிஸ்டான பேர்னல் அப்படிங்கிறவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து சில மந்த்ஸ் போகுது, அப்புறம் ஸ்டீஃபன் வந்து அவனுக்கு வந்து வின்டர் ஹாலிடேஸ் கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் நடக்கிற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இவன் கூர்ந்து கவனிக்கிற ஒரு கேரக்டர் தான். எப்படின்னா அந்த பேர்னல், ஐரிஷ் நேஷ்னலிஸ்ட் பேர்னல் சொன்னா இல்லையா, அவரை பற்றின ஒரு ஹார்ஷ் ஆர்கியூமெண்ட் அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. அப்புறம் கேத்தலிக் சர்ச்சை பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் அவன் கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்குது. எப்படின்னு பாருங்கள், அவனுடைய கிளாஸில் இருக்கிற ரெண்டு கிளாஸ்மேட்ஸ் வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயம் செஞ்சு மாட்டிக்கிறாங்க. அதை வந்து இவன் நோட்டீஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து கிளாஸை உடச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய டீச்சர் வந்து நல்லா அடி வெளுத்துடுறாங்க. அவனை அடி போட்டதுக்கப்புறம் ஸ்டீஃபன் வந்து இந்த விஷயத்தை கொண்டு ரெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரி டீச்சர் வந்து ரொம்ப சிவியராக பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே ரெக்டர் வந்து டீச்சரை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்கூல் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் ஸ்டீஃபனுக்கு வந்து ஒரு நல்ல நேம் கிடச்சிருது, பரவாயில்ல நமக்காக குரல் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அப்படி கொஞ்சம் வருஷம் போகுது. இப்போ பிளாக் ராக் அப்படிங்கிற பிளேஸில் ஸ்டீஃபன் டெடாலஸ் வந்து தன்னுடைய சம்மரை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற நெய்பர்ஹுட் ஃப்ரெண்டான அப்ரே அப்படிங்கிறவன் வந்து த கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோ அப்படிங்கிறத ரீட் பண்ணுறத ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் நம்ம ஸ்டீஃபன் டெடாலஸ். அப்படி சுற்றுறது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சர்டைன் பாயிண்டில் ஸ்டீஃபன் டெடலஸோடைய ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸில் மாட்டும்போது டியூப்ளின் மூவ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. அயர்லாண்டிலேருந்து டியூப்ளின் மூவ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போது இந்த மொமெண்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஸ்டீஃபன் வந்து ஒரு கேர்ள் மேலே இன்ஃபாக்சுவேஷன், அவங்களோட நேம் வந்து எம்மா கிளரி அப்படிங்கிற நேம். ஸோ அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்துடுது. பட் அதே நேரம் அவங்க ஃபேமிலியுமே ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ்னால டியூப்ளின் மூவ் ஆக போகிறாங்க இல்லையா. ஸோ ஒரு பர்த்டே பார்ட்டி வருது. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம ஸ்டீஃபன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லவ் போயம்லாம் எழுதுகிறாங்க. ஸோ இதெல்லாம் அவருடைய லைஃப்பில் நடக்குது. அந்த லவ் வந்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிற நேரத்தில் அவங்களுடைய ஃபேமிலியில் அந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் வர்றதுனால அவங்க டியூப்ளின், அவங்க ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன். இப்போ அகெயின் புக் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி, ஏன்னா ஸ்டீஃபன் வந்து இப்போ பெல்விடர் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு ஸ்டூடெண்ட், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஸ்டூடியஸாக படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆயாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே ரொம்ப பிரபலமான நபர் ஆயாச்சு. ஏன்னா ஸ்கூலில் நடக்கிற சின்ன சின்ன பிளேலெல்லாம் டீச்சர் ரோல் எடுத்து பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்டீஃபன் டெடலஸோடைய கேரக்டர். ஸோ இப்போ அடலசன்ட் ஏஜ் இல்லையா, அதனால் இவருக்கு வந்து அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ்லாம் வந்து போகுது. அதையும் இதில் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்புறம் அப்பா கூட கார்க் அப்படிங்கிற பிளேஸ்க்கு ஒரு விசிட் போயிருப்பார், ஒரு ட்ரிப்பு. அந்த இடத்துல அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப லாங்கிங் பண்ணதை, அது ரொம்ப மைண்டில் வந்து அவரை ட்ரபிள் பண்ணுறதை சொல்லியிருப்பார். ஏன்னா அது வந்து ஒரு அடல்ஹுட் டே ஸ்டேஜு, அந்த இன்னசென்ஸ்க்கும் அந்த அடல்ஹுட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த மொமெண்ட்டு அவரால் அதை கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறத எழுதியிருப்பார். ஸோ அதே இயருடைய எண்டில் வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அற்புதமாக இவர் ஸ்கூலில் காட்டினதுனால இவருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரினு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மணி எல்லாமே தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட செலவு பண்ணியிருப்பார். இருந்தாலும் அப்படி செலவு பண்ணியிருந்தாலும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற கேரக்டர் தான் ஸ்டீஃபன் டெடலஸ். ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான், ரொம்ப அகெயின் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவனுக்குள்ளேயே அவனே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி. ஏன்னா அகெயின் அண்ட் அகெயின் அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸை வந்து அவன் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே வருது. இருந்தாலும் அவன் யோசிக்கிறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஷேம் வந்துருமோ, அல்லது இது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது. இருந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியாமல் ப்ராஸ்டியூட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த நாவலில் அமைஞ்சிருக்கும், சரிதானே. இதுக்கப்புறம் ஸ்டீஃபன் வந்து ஒரு 3-day ரிலீஜியஸ் ப்ரோக்ராம் மாதிரி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அதில் வந்து நிறைய லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க, குறிப்பாக சின், ஹெல், அப்புறம் சஃபரிங், இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லெக்சர்ஸ் எல்லாம் கேட்ட உடனே, இந்த போதனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லெக்சர்ஸ்லாம் கேட்ட உடனே இவனுக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துருச்சு. ஐயோ, நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து நல்லா தான் படிச்சுட்டு வந்தோம், நல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் படிப்பில் எல்லாத்துலேயுமே நல்லா ஷைனான ஒரு கேரக்டர். பட் செக்ஷுவல் ஃபீலிங்னால் நான் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தப்பு பண்ணிட்டேன், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா நான் வந்து இந்த லெக்சர் கேட்ட உடனே என்னுடைய பாவங்களெல்லாம் நான் கன்ஃபஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் செட் போயிடுது. இது அப்படி கன்ஃபஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பியூர் சோலாக ரொம்ப பயபக்தியான கேரக்டராக வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறான்.
ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெல்விடர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் அவன் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னேன். அந்த பிளேஸுடைய டிரெக்டர் அவர் வந்து ஸ்டீஃபன் கிட்ட ஒரு ப்ரைவேட் மீட்டிங்கில் சொல்லிடுறாரு, நீ வந்து இந்த பிரைஸ்ட் ஹுட் அந்த போதகர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுக்கு நீ தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இருந்தாலும் ஸ்டீஃபன் வந்து சரியாக முடிவு எடுக்க முடியல அவனால். நம்ம வந்து கரெக்டான ஆள் தானா, ஏன்னா நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், அந்த ரிலீஜியஸ் லைஃப்க்கு நான் வந்து பொருத்தமான ஆள் தானா அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா டிரெக்டரே வந்து கூப்பிட்டு சொல்கிறார் இல்லையா, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆயிடுறான் அப்படின்னா, டியூப்ளினில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டியூப்ளினில் அட்மிஷனுக்காக இவன் அப்ளை பண்ணிடுறான். ஸோ அந்த டிரெக்டர் அவனை வந்து ப்ரீஸ்ட்ஹுட்டுக்கு எலிஜிபிள், நீ வந்து தான் நீ தான் ப்ரீஸ்ட்ஹுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, ப்ரீஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவன் மைண்டில் வந்து நிறைய வேவரிங் கான்செப்ட்ஸ் போயிட்டு இருந்ததுனால அதை எடுக்கவா வேண்டாமான்னு யோசிக்கிட்டே இருந்தாலே, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, வேணா யூனிவர்சிட்டி ஆஃப் டூப்ளின் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம், அதில் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான். சாரி அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாரு. அப்படியே ஒரு நாள் கடற்கரையோரம் அவன் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னவோ ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு பாயிண்ட்டு, இதை தான் எஃபிஃபானி அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபிஃபானி அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் உண்டாகும் இல்லையா, அதுதான் இந்த நாவலுடைய ஸ்பெஷல் எலமெண்ட்டே. அவன் சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்களை பார்த்து ஓவர் கம் பண்ணி வந்த கேரக்டர் தான், பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து அவன் ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் வந்து அவனுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிது. ஸோ இதுதான் அந்த எஃபிஃபானி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு கேர்ள் அங்கே தண்ணியில் நின்று விளையாண்டுட்டு இருக்க பார்க்குற அதை பார்த்தோட ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஸோ ஏன்னா மைண்டுமே ஒரு அவேக்கனிங்கில் வந்துடுது, நான் வந்து என்ன ஆக போகிறேனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன், ஏன்னா நிறைய பேர் நான் ப்ரீஸ்ட்ஹுட் அந்த பொசிஷன் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, சிலர் வந்து நான் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சி அங்கே படிக்கணும்னுலாம் நான் மைண்ட் இருந்தது, பட் இப்போ தான் எனக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துச்சு, நான் வந்து ஒரு ரைட்டர் ஆக போகிறேன் அப்படின்னு முடிவு வர்றாரு. இப்போ நெக்ஸ்ட் சீட்டில் வந்து ஸ்டீஃபன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யூனிவர்சிட்டி போகும்போது ஒரு வெல் ரெஸ்பெக்டட் ஸ்டூடெண்ட்டாக அப்ரிஷியேட் பண்ணப்படுறான். என்ன தான் நிறைய கிளாஸஸை அவன் வந்து ஸ்கிப் பண்ணாலும், குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட அங்கே இங்கே போகிறது, இருந்தாலும் அவனுக்குன்னு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட் வந்து கிரான்லி அப்படிங்கிறது தான், அவங்க கூட தான் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் எம்மா அப்படிங்கிற கேரக்டருக்காக நிறைய போயம்ஸ் எழுதுகிறான், அவனுடைய மைண்ட் ஃபுல்லாகவே அந்த தாட் ப்ராசஸ் ரைட்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த புக்குடைய ஃபைனல் பேஜஸ் எப்படி இருக்கும், அந்த நாவலுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் டைரி என்ட்ரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக அவனே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அயர்லாண்டை விட்டு நான் கிளம்ப போகிறேன், அயர்லாண்டை விட்டு புறப்பட்டாச்சு, நான் வந்து ரைட்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகணும், ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு ரைட்டராக தான் ஆக போகிறேங்கிறத முடிவு பண்ணியாச்சு, ஸோ அதுபடி தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலை முடிச்சிருப்பார் ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல், அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்டோபயோகிராஃபிக்கல் கிளிச்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாவலுடைய சாப்டர்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எம்மா பற்றி போயம் எழுதினாருன்னு சொன்னா இல்லையா, ஸோ அந்த எம்மா கிளர்ஜி யார் அப்படின்னா, ஸ்டீஃபனுடைய ஃபர்ஸ்ட் லவ் இன்ட்ரெஸ்ட். அவருடைய டே ட்ரீமில் வந்து ஸ்டீஃபனும் எம்மாவும் ஒரு கிராண்ட் செரிமனியில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த நாவலுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸ்டீஃபன் டெடலஸ் அப்படிங்கிற கேரக்டருடைய டெவலப்மெண்ட், ஒரு பிரைட் யங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு ப்ராமிசிங் கிளர்ஜி ஆகிற கேண்டிடேட் இவன் தான், ஒரு கிளர்ஜி ஸ்டூடெண்ட் இவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் ப்ராமிசிங் பர்சனாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஸ்டீஃபன் டெடலஸ் ஃபைனலாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறுறாரு. அதுதான் எ போர்ட்ரைட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன் அப்படிங்கிற நாவல். ஸோ அந்த கிராண்ட் எபிஃபனி அப்படிங்கிற மூமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த எபிஃபனிங்கிற கான்செப்ட் வந்து இந்த நாவலுடைய யுனிக்னஸ் அப்படின்னே சொல்லலாம். என்ன தான் நிறைய ரிலீஜியஸ் கிளச்சஸில் அவன் வந்து சிக்கி தவிச்சாலும், அந்த ஆர்ட் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன் அவர் எடுத்தார் இல்லையா, அதுதான் சிறந்த விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா சைல்ட்ஹுட் டேஸில் அந்த கிளாங் ஹவுஸ் ப்ரிப்பரேட்டரி ஸ்கூலில் அயர்லாண்டில் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப டிமிட் சைல்டாக தான், யார் கூடயும் மிங்கிள் ஆகாத ஒரு கேரக்டர், ப்ளே கிரவுண்ட்லலாம் எல்லாம் கிண்டல் பண்ணுற ஒரு கேரக்டர், ஏன்னா ஷையாக ஃபீல் பண்ணுறதுனால எல்லோரும் இவனை கிண்டல் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் இருந்தார். ஸோ லைஃப்பில் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாவல் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாங்க. ஏன்னா அவருடைய சைல்ட்ஹுட் டேஸில் வந்து சில சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, அவர் படிக்கும்போது இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினச்சி இருந்த விஷயம்லாம் அவர் ஓவர் கம் பண்ணதுக்கப்புறம் ஒரு எபிஃபானி மூமெண்ட்டு, ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கான்செப்ட் வந்தது இல்லையா. ஸோ அந்த பீச்சில் ஃபைனல் சாப்டர்ஸில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு விமன் வந்து லைஃபை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க அந்த மொமெண்ட்டை அவர் பார்க்கும்போதே அவருக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து தனக்குள்ளே வந்ததாக அவர் உணர்றாரு. ஸோ இதுதான் நம்ம வந்து இனிமேல் ஆர்டிஸ்ட்டு தான்,
எந்த ஒரு ரிலீஜியஸ் கிளச்சஸ்குள்ளேயும் நம்ம வந்து மூழ்கக்கூடாது. அஸ் அ ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸ்டீஃபன் டெடலஸ் இந்த நாவலுடைய முடிவில் அவர் எடுக்கிற ஒரு ஒரு ப்ரொஃபஷன். ஸோ இந்த எபிஃபானிக்கல் மொமெண்ட், எபிஃபானிஸ், இது வந்து இந்த புக்குடைய இம்பார்ட்டண்ட் கான்செப்டாக பார்க்கப்படுது. இதுதான் ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதின ஏ போர்ட்ரைட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.